நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டாட்டாக்களோட வரலாறு பத்தி பாத்துட்டு இருக்க இந்த தொடர்ல டாட்டா குடும்பம் வந்து எப்படி வணிகத்துக்கு வந்தது அப்படிங்கறதெல்லாம் கடந்த பகுதியில பார்த்தோம். தன்னுடைய தந்தை நசர்வன்ஜி டாட்டாவினுடைய அபின் வர்த்தகத்தை பாக்குறதுக்காக சீனாவுக்கு போன டாட்டா அவர்கள் சீனாவுல சந்திச்ச சவால்கள் என்னென்ன, அதற்கு பின்னாடி அவர் தன்னுடைய வணிகத்தை எப்படி மாற்று பாதையில கொண்டு போனாரு, அவருடைய எதிர்காலம்ங்கிறது எப்படிப்பட்டதா இருந்தது அப்படிங்கறத பத்திலாம் வாங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெரிய வணிகர்கள் அபின் தான் அடுத்த பெரிய வர்த்தக வாய்ப்பு அப்படின்னு நினச்சி சீனாவில் குவிஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்போ ஏற்கனவே வந்து ஹாங்காங்கில் டாட்டாவோட அப்பாவுக்கு ஒரு நிறுவனம் இருந்தது. அந்த நிறுவனத்தினுடைய கிளையின் நிர்வாகியாக டாட்டாவை அவங்க அப்பா வந்து நியமிக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் அபின் வர்த்தகம் அப்படிங்கிறது மக்களுக்கு எதிரான வர்த்தகம், மக்களை போதையில் தள்ளக்கூடிய வர்த்தகம் அப்படிங்கிறத டாட்டா பார்க்குறாரு. இனிமே அபின் வர்த்தகத்தில் நம்ம ஈடுபடக்கூடாது, நம்ம குடும்பமே அபின் வர்த்தகத்தை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான முடிவை டாட்டா அப்போ தான் எடுக்கிறாரு. அப்போ எடுக்கப்பட்ட அந்த முடிவை இன்னைக்கு வரைக்கும் டாட்டாக்களினுடைய குடும்பம் அப்படிங்கிறது தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வர்றாங்க. இன்னைக்கு இந்தியாவில் டாட்டாக்கள் ஈடுபடாத வர்த்தகம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. உப்பு வியாபாரத்தில் ஆரம்பித்து விமான போக்குவரத்து சேவை வரைக்கும் எல்லாத்தையுமே டாட்டாக்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை அவங்க வந்து சர்வதேச அளவில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளவு நிறுவனங்கள்லேயும் கூட டாட்டாக்கள் உற்பத்தி செய்யாத விற்காத ரெண்டு பொருட்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்க போனால், முதலாவதாக இருக்கக்கூடியது புகையிலை பொருட்கள், அதாவது பீடி சிகரெட் மாதிரியான எந்த பொருளையும் டாட்டா நிறுவனம் வந்து உற்பத்தி செய்கிறது கிடையாது. ரெண்டாவதாக இருக்கக்கூடியது மது பொருட்கள், மதுவையும் கூட டாட்டாக்கள் வந்து உற்பத்தி செய்கிறதோ விற்பனை செய்கிறதோ கிடையாது. ஆனால் அடிப்படையில் பார்க்க போனோம் அப்படின்னா டாட்டா குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து மது பழக்கம் உள்ளவங்க தான். மற்ற வணிகர்கள் மாதிரியே டாட்டாக்களும் கூட நிறைய மது குடிக்கக்கூடியவர்கள் தான். இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஜேஆர்டி டாட்டா அவர்கள் வந்து சொந்தமாக விமான போக்குவரத்தை வந்து தொடங்குறாரு. தொடங்கி அவருடைய விமானத்தில் அவர் போயிட்டுருக்கப்போ ஒரு விமான பணிப்பெண் வந்து தவறுதலாக தன் கையில் இருந்த ஒரு கோப்பையை அவங்க மேலே கவுத்துடுறாங்க. ஜேஆர்டி டாட்டாவோட சட்டையெல்லாம் அப்படியே நனைஞ்சு போச்சு. அந்த பணிப்பெண் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயத்தில் உறைஞ்சு போயிருக்காங்க. உடனே டாட்டா அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, என்னத்தை ஊற்றுனீங்க அப்படின்னு. உடனே அந்த பணிப்பெண் சொல்கிறாங்க, சார் தண்ணியை தெரியாமல் ஊற்றிட்டேன் அப்படின்னு. உடனே டாட்டா வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், எனக்கு வந்து நான் பொதுவாக வந்து தண்ணி அதிகமாக குடிக்கிறதில்ல, அதனால் அடுத்த தடவை நான் விஸ்கியை ஊற்றுங்க என் மேலே அப்படின்னு சொன்னாராம். அந்தளவுக்கு ஜேஆர்டி டாட்டாவை பார்த்தோம் அப்படின்னா தண்ணிக்கு பதிலாக விஸ்கியை குடிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவருக்கு வந்து மது பழக்கம்ங்கிறது இருந்தது. ஆனால் தங்களுக்கு மது பழக்கம் இருந்தாலும் கூட மக்களுக்கு அதை விற்கக்கூடாது அப்படிங்கிறதுல டாட்டாக்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அது காரணம் என்னென்னா, மது போதையை விட தொழில் செய்கிறதன் மூலமாக கிடைக்கக்கூடிய போதைங்கிறது ரொம்ப பெரியது, சிறந்தது அப்படின்றது டாட்டாக்களுக்கு தெரியும். ஆனால் சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலையை விட்டுட்டு கூட குடிச்சிட்டு குப்பரை கிடப்பாங்க, அதனால் சாமானிய மக்களுக்கு போதைப் பொருட்களை விற்கக்கூடாது அப்படிங்கிறதும் டாட்டாக்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தான் டாட்டாக்கள் அப்படிங்கிறவங்க உயர்ந்து நிற்கிறாங்க. இந்திய அரசாங்கத்தை பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநில அரசுகளுக்கு வந்து மது விற்பனை தான் பிரதானமான வருவாயாக இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் ரெண்டே ரெண்டு மாநிலங்களில் மட்டும்தான் மதுவிலக்கு அமலில் இருந்தது. அது என்ன மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று மகாத்மா காந்தி பிறந்த குஜராத், ரெண்டாவது கருப்பு காந்தி காமராஜர் அவர்கள் பிறந்த தமிழகம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு இந்திய அளவில் அதிகமாக மது விற்பனை செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. இலக்கு வச்சு நம்ம வந்து மது எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மது விலக்கை அமுல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு துறை தொடங்கப்பட்டது. அந்த துறைக்கு பேர் வந்து மது விலக்கு துறை. ஆனால் இன்னைக்கு அந்த மது விலக்கு துறை தான் தமிழ்நாட்டில் மதுவை வித்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோன்னா, தமிழ்நாட்டினுடைய பிரதான வருவாயே வந்து மதுவிலேருந்து தான் வருது. மதுவிலேருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு தான் நாங்கள் வந்து நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வருவாய் இல்லாட்டி ஒரு மாநிலமே இயங்க முடியாது அப்படின்னு தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடியவங்க வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மாநிலமே மதுவை விற்கின்றது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஒரு ஒன்றிய அரசே மது விற்பனையை ஊக்குவிக்குது, மது விற்பனைக்கு எதிராக அவங்க இல்லைங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் டாட்டாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வர்த்தகர்கள், அவங்க வந்து மதுவை விற்றாங்க அப்படின்னா ஏன் நீங்கள் மதுவை விற்கிறீங்க அப்படின்னு நம்மளை யாரும் கேட்க முடியாது. கிங்ஃபிஷர் மாதிரியான நிறுவனங்கள் மதுவை வித்தப்ப அதற்காக அவர்களையெல்லாம் குறை சொன்னதும் கிடையாது. இன்னைக்கு மக்களை சந்தித்து அவங்கக்கிட்ட ஓட்டு வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே மதுவை விற்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால்
தங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னாலும் கூட போதைப் பொருட்களை விற்கிறது அறநெறியானது கிடையாது, அது மக்கள் வாழ்க்கையை சீரழிக்கும் அப்படிங்கிறதுக்காக போதைப் பொருட்களை விற்க மாட்டோம் அப்படின்னு நிற்கிறாங்க இல்லைங்களா. அதனால தான் அவங்க டாட்டாக்கள். ஒரு முறை டாட்டா குடும்பத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் கிட்டக்க ஒரு பேட்டி எடுக்கப்பட்டது. அந்த பேட்டியில் கேள்வி கேட்டாங்க, இந்தியாவில் நிறைய தொழிலதிபர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இந்தியாவில் நிறைய பேர் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்காங்கங்கிறது உண்மைதான், ஆனால் அவர்கள்லாம் தொழிலதிபர்கள் கிடையாது, அவங்கள்லாம் வியாபாரிகள். ஆனால் டாட்டாக்கள் வியாபாரிகள் கிடையாது, தொழிலதிபர்கள். ஏன்னா நாங்கள் மக்கள் நலனுக்காக மட்டும்தான் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அவர்களுடைய செயல்களில் தெரியுது அப்படிங்கிறது தான் உண்மை. டாட்டா நல்ல வருமானம் வந்த பின்னாடி வந்து தொழிலதிபராக நடந்துக்கிட்டாரு, நேர்மையோடு நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் தன்னுடைய இளமை காலத்தில் அவரோட அப்பாவோட நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப கூட ஒரு அறம் மிக்கவராக ஒரு உண்மையான தொழிலதிபராக தான் நடந்துக்கிட்டார். அதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஹாங்காங் கிளையில் டாட்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து அபின் வர்த்தகத்தை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு தோணுது. ஆனால் ஏற்கனவே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எந்த வர்த்தகமும் பண்ணாமல் சும்மாவும் இருக்க முடியாது. அப்போது இங்கே ஏதாவது வணிக வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு அவர் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் உள்நாட்டு போர் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய நெசவாளிகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து தான் பருத்தி வாங்கினாங்க. ஏன்னா அமெரிக்க பருத்தி அப்படிங்கிறது அன்றைக்கி ரொம்ப விலை மலிவான பருத்தியாக இருந்தது. தரம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட அமெரிக்க பருத்தியிலிருந்து நிறைய லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கிலாந்தில் இருக்க தொழில் நிறுவனங்கள்லாம் பார்த்துருந்தாங்க. ஆனால் இப்படி அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடந்துக்கிட்டு இருக்கப்போ அங்கே இருந்து பருத்தியை இவங்களால் வெளியில் கொண்டு வர முடியலை. இங்கிலாந்தில் இருந்த ஆலைகள் வந்து பருத்தி இல்லாமல் திணறிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த டாட்டா என்ன முடிவு பண்ணார்னா, இங்கிலாந்துக்கு நம்ம ஏன் இந்திய பருத்தியை வந்து கொண்டு போகக்கூடாது, அதன் மூலமாக இந்தியாவில் பருத்தி விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும், நடுவில் வியாபாரம் பண்ணக்கூடிய நமக்கும் லாபம் கிடைக்கும், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளும் நல்லா இயங்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் இங்கிலாந்துக்கே போய் லண்டன்லேயே வந்து ஒரு கிளையை திறக்கிறாரு. அங்கே இருந்து பருத்தி வியாபாரத்தை பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அந்த பருத்தி வியாபாரத்தை பார்த்தோம் அப்படின்னா பிரம்மாண்டமான அளவில் வளர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து வேறு வழியே கிடையாது, இந்திய பருத்தியை தான் வாங்கி ஆகணும். எல்லாருமே இந்திய பருத்தியை வாங்க ஆரம்பிக்க இவங்களால வந்து கொடுக்கவே முடியல. அந்த அளவுக்கு அந்த தொழில் வந்து பெருசாக வளர ஆரம்பிச்சிச்சு. தொழில் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறப்ப அதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளெல்லாம் உருவாக்குறதுக்கு அவள முடியலை. அதனால் லண்டனில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் கிட்டக்க கடன் வாங்கி அந்த கடனை அடிப்படையாக வச்சு உள்கட்டமைப்புகளை உருவாக்கி அதன் மூலமாக வந்து அவர் வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தார். இந்த சூழ்நிலையில் 1865 ஆண்டில் திடீர்னு அமெரிக்காவில் நடந்துக்கிட்டு இருந்த உள்நாட்டு போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துட்டு, உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது தான் தாமதம். அமெரிக்காவில் அத்தனை வருஷமாக வந்து கிடப்பில் இருந்தது இல்லையா பருத்தி, எல்லாமே வேக வேகமாக இங்கிலாந்துக்கு வர ஆரம்பிக்குது. இங்கிலாந்தில் இருந்த எல்லாருமே டாட்டாவை கைவிட்டுட்டு அதற்கு பதிலாக அமெரிக்க பருத்தியை வாங்க போயிடுறாங்க. இதனால் டாட்டாவினுடைய இங்கிலாந்து கிளை அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் நஷ்டத்தை தந்திக்குது. அவருடைய நிறுவனம் வந்து திவாலாயிட்டு. அந்த சூழ்நிலையில் டாட்டாவுக்கு முன்னாடி ரெண்டு வாய்ப்புகள் இருக்குது. முதலாவது வாய்ப்பு என்னென்னா மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்கறது, அதாவது நாங்கள் வந்து திவாலாகிட்டோம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, நாங்கள் இவ்வளோ மூலதனம் வச்சுருந்தோம், இவ்வளோ கடன் வந்துட்டு எங்களால் அடைக்க முடியலை, அதனால் நாங்கள் வந்து யார் யார்ட்டெல்லாம் கடன் வாங்கிட்டு இருந்தோமோ அவங்க யாருக்கும் கடனை திருப்பி தர முடியாது, இந்த குறிப்பிட்ட கிளை திவாலாகிட்டு நான் இங்கிலாந்து விட்டு வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளில போயிடலாம். இது முதலாவது வாய்ப்பு. இன்றைக்கி பெரும்பாலான வர்த்தகர்கள் வந்து இந்த வாய்ப்பை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து விஜய் மல்லையா மாதிரியான நபர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற சொத்துக்களை கூட விற்று கொடுக்காம மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அனில் அம்பானியை பார்த்தோம் அப்படின்னா 18,000 கோடி ரூபாய் அவர் கையில் இருக்குது. ஆனால் அந்த 18,000 கோடி ரூபாயை கொடுத்து கடனை அடைக்காமல் அந்த பணத்தை வெளிநாட்டில் முதலீடு பண்ணிவிட்டு நான் வந்து திவாலாயிட்டேன், என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட நபர்களை தான் நம்ம தொழிலதிபர்கள்னு சொல்கிறோம், நம்ம பார்க்குறோம். ஆனால் டாட்டா என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம வந்து தொழிலதிபராக வந்து வந்துட்டுருக்கோம், அப்படி இருக்கிறப்போ நம்மளை நம்பி கடன் கொடுத்தவங்களை வந்து நம்ம வந்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, எப்பாடுபட்டாவது அவங்களுக்கு கடனை திருப்பி தரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதனால் தனக்கு கடன் கொடுத்த நபர்களை ஒவ்வொருத்தராக போய் நேரில் சந்திக்கிறார். சந்தித்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த தொழிலில் நாங்கள் வந்து நசிவடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது உண்மை தான், ஆனால் சீனாவில் எங்களுக்கு வேறு வர்த்தகங்கள்லாம் இருக்குது, அதுலேருந்து எங்களுக்கு லாபம்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்ககிட்ட வாங்கின தொகையை நான் வந்து கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேன், நான் வந்து இடத்துல திவால் தான் ஆகிட்டேன், ஆனால் நான் திவால்னு அறிவிக்க மாட்டேன், அதற்கு மாற்றாக நான் எப்பாடுபட்டாவது உங்கள் பணத்தை அடைக்கிறேன் அப்படின்னு நேரில் பேசுகிறாரு. இவர் பேசுகிறப்போ எதிரில் இருக்கக்கூடியவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து மஞ்சள் நோட்டீஸ் மட்டும்தான் கொடுக்கல, இவர் திவால் தான் ஆகிட்டாரு,
பரவாயில்ல நம்ம கிட்ட நேர்ல சொல்றாரு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சரிங்க உங்களால் முடிஞ்ச தொகையை திருப்பி கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க முழு தொகையும் திருப்பி வரும் அப்படின்னு இங்கிலாந்துல யாருமே நம்பவே இல்லை ஏன்னா திவாலாகிற நிலைமைக்கு வந்து பின்னாடி வளர்ந்து முழு தொகையும் திருப்பி கொடுத்தவங்க யாரையும் வரலாறு அது வரைக்கும் பார்த்ததும் இல்லை ஒரு 2 ஆண்டுகள் போகுது சீனாவில் கடுமையாக உள்ள டாட்டா தனக்கு இங்கிலாந்தில் யார் யாரெல்லாம் கடன் கொடுத்தாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் வட்டியும் முதலுமாக கடனை வந்து திருப்பி கொடுத்தார் 1 பைசா கூட அவர் வந்து லண்டனில் கடன் இல்லாத நபராக மாறினார் அப்படிங்கிறது தான் வரலாறு ஒரு நபர் வந்து வணிக அறத்தோடு எப்படி சேர்ந்து வளர்றது ஒரு மோசமான சூழ்நிலை வந்தால் கூட தன்னை நம்பியவர்களை எப்படி கைவிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு டாட்டா ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் அவர் தன்னுடைய வாழ்நாளினுடைய தொடக்க காலத்திலையும் அப்படி தான் இருந்தார் தன்னுடைய வாழ்நாளில் மீதி காலத்திலையும் அவர் அப்படி தான் இருந்தார் டாட்டா அவர்களுடைய முதலாவது சொந்த தொழில் அப்படிங்கிறது பருத்தி ஏற்றுமதியாக தான் இருந்தது அந்த தொழிலில் அவருக்கு மிகப்பெரிய நஷ்டம் கிடைச்சது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் நம்ம வந்து ஒரு தொழிலை ஆரம்பித்து எடுத்த உடனே அதில் வந்து நஷ்டம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் தொடர மாட்டோம் அந்த தொழில் பற்றி யோசிக்கிறதுக்கே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பயம் வரும் அதுதான் மனிதர்களுடைய இயற்கை ஒரு பெரிய இயக்குனரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு படம் தயாரித்தார் அந்த படத்துக்கு வந்து சோறு அப்படின்னு ஒரு பேர் வச்சுருந்தார் அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்தது அதற்கு பின்னாடி இந்த இயக்குனர் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கெல்லாம் வந்தார் பின்னாடி இன்னும் பல படங்களை இயக்கி அதன் மூலமாக அவருக்கு வந்து லாபம் வர ஆரம்பிச்சிது ஆனால் பின்னாடி நல்ல நிலைமைக்கு வந்துட்டு பின்னாடியும் கூட அவர் வந்து திரைப்படம் தயாரிக்கிறது அப்படின்னா பயப்பட ஆரம்பித்தார் பந்தியில் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ யாராவது சோறு வேணுமா சார் அப்படின்னு கேட்டால் சோறுன்னு சொல்லாதீங்க சாதம்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லுவாராம் அந்தளவுக்கு அந்த வார்த்தையை கேட்டாலே அவருக்கு வந்து பயம் வந்துட்டு தோல்வி மீதான பயம் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே உண்டு அந்த பயம் அப்படிங்கிறது அவங்களோட வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய தடைகளாக இருக்கும் டாட்டாவுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்து நிற்குது ஆனால் அந்த தோல்வியை பார்த்து பயப்படாமல் அந்த தோல்வியிலிருந்து அவர் வந்து மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டார் அவர் என்ன நினச்சார் அப்படின்னா அப்போ மிகப்பெரிய அளவில் சந்தையில் பருத்தி தட்டுப்பாடு இருந்தது இங்கிலாந்தில் இருந்த தொழிற்சாலைகளால் துணியை வந்து உருவாக்கவே முடியல நாம் வந்து நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் இந்தியாவில் துணியை உருவாக்கி துணி சந்தையை பிடிச்சிருக்கணும் அப்படி நம்ம பிடிச்சிருந்தோம் அப்படின்னா பின்னாடி இந்திய பருத்தியை வந்து நம்மளே பயன்படுத்தியிருக்கலாம் நம்ம இன்னொருத்தவனை நம்பி தொழில் தொடங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மூலப்பொருளை மட்டும் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அதன் காரணமாகத்தான் இங்கிலாந்தில் இருந்த நிறுவனங்கள் நம்மளை கைவிட்டப்ப நம்ம வந்து நொடிஞ்சு போயிட்டோம் இனிமேல் மூலப்பொருட்களை நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடாது அதற்கு பதிலாக உற்பத்தி பொருட்களை தான் ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான முடிவுக்கு ஜட்டா வர்றாரு ஆனால் அப்பாவோட நிறுவனத்தில் ஏற்கனவே இருந்திருக்காரு ஒரு குறிப்பிட்ட தொழில் பண்ணி அதில் நஷ்டத்தையும் காமிச்சிருக்காரு அப்போது அப்பா கிட்ட திரும்ப நான் அதே தொழிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவருக்கு வந்து ஒரு தர்ம சங்கடம் இருந்தது இதனால் தன்னுடைய 29வது வயதில் 1868வது ஆண்டில் தந்தை கிட்டக்க இருந்து தனியாக பிரிஞ்சு வந்து தன்னுடைய சொந்த தொழிலை அவர் வந்து தொடங்குறாரு அப்படி தொடங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா டாட்டா கிட்டக்க அவர் சொந்தமாக சம்பாதிச்ச 12,000 ரூபாய் அப்படிங்கிற பணம் இருக்குது அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது பணத்தோட மதிப்பும் ரொம்ப அதிகம்தான் அதனால் அந்த 12,000 ரூபாயினுடைய இன்றைய மதிப்பு வந்து சுமார் 300 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லலாம் அப்படியாக தான் சம்பாதித்த சொந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு தொழில் தொடங்கணும் அப்படின்னு டாட்டா வந்து முடிவு பண்ணுறாரு அவர் தொடங்குறதா தீர்மானித்த முதலாவது தொழில் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு பருத்தி ஆலையை உருவாக்குவோம் பருத்தியை நூற்று அதன் மூலமாக நம்ம துணிகளை உருவாக்குவோம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு பருத்தி நெசவு ஆலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு டாட்டா முடிவு பண்ணுறப்போ அவர்கிட்டக்கையோ அல்லது அவங்க அப்பா கிட்டக்கையோ அல்லது நெருங்கிய உறவினர்கிட்டக்கையோ எந்த ஒரு நல்ல பருத்தி ஆலையும் இல்லை அன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பருத்தி துணி கூட இந்தியர்களுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமான துணியாக தான் இருந்தது பெரும்பாலான துணிகள் வந்து இந்தியாவில் வந்து இறக்குமதி தான் செய்யப்பட்டது ஆனால் டாட்டாவுக்கு இந்தியாவில் உற்பத்தி பண்ணி அந்த துணியை ஏற்றுமதி பண்ணணும் அந்தளவுக்கு தரமாக வந்து துணியை உற்பத்தி பண்ணணும் அதுக்கான ஒரு ஆலை வேணும் அப்படிங்கிறது அவருடைய கனவாக இருந்தது இப்போ முதல் கட்டமாக வந்து அவருக்கு ஒரு ஆலை வேணும் அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆலையை வாங்கி அதில் நம்ம வந்து பருத்தியை உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஒரு நல்ல பருத்தி ஆலை கிடைக்காத காரணத்தினால ஒரு ஆயில் மில் ஒன்று இருந்தது மும்பை கிட்டக்க அந்த ஆயில் மில்லை வந்து கைவிட்டுட்டு போயிட்டாங்க எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை கைவிடப்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அந்த ஆலையை விலை கொடுத்து வாங்கி அதை வந்து ஒரு பருத்தி நெசவு ஆலையாக மாற்றி அதன் மூலமாக அவருடைய பருத்தி வியாபாரத்தை அவர் ஆரம்பிக்கிறார் அப்படி ஆரம்பிக்கிறப்போ அவருக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்குது வியாபாரம் நல்லா தான் போயிட்டுருக்கு இருந்தாலும் அவர் மனசில் வந்து ஒரு மகிழ்ச்சி இல்லை
அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆலைகள் வந்து அன்னைக்கு அடிப்படை வசதிகளே இல்லாத ஆலைகளாக தான் இருந்தது. மக்களுக்கு வந்து மூச்சு திணறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. காற்று கிடையாது, வெளிச்சம் கிடையாது. அன்னைக்கு வந்து மின்சார வசதி இல்லைங்கிறதுனால காற்றையும் வெளிச்சத்தையும் செயற்கையாக கூட உருவாக்கி தர முடியாது. அப்போது தன்னோட ஆலையில் வேலை பார்க்கக்கூடிய மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறது வந்து ஜெயராட்டா பார்க்குறாரு. அவர்களுடைய உழைப்பை வந்து நம்ம திருடுறோமோ, அவங்களுக்கு வந்து எந்த வசதியுமே இல்லாமல் நம்ம லாபத்துக்கு ஆசைப்படுறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு வருது. அதனால் நல்ல லாபத்தில் இயங்கிக்கிட்டு இருந்த அவருடைய அந்த புது ஆலையை அவர் வந்து வித்துடுறாரு. வித்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆலை வேணும்னா அடிப்படையிலிருந்தே நம்ம தான் கட்டணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. அதற்கு பின்னாடி நடந்தது தான் மிகப்பெரிய ஒரு வரலாறு. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா டாடா குழுமத்துக்கு வந்து 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்குது. அந்த 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் 700,000+ பணியாளர்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய மத்திய அரசு ஊழியர்களை விட டாடா நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் மிகவும் மகிழ்ச்சியான ஊழியர்களாக இருக்கிறார்கள். டாடா நிறுவனத்தில் ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா எதிர்காலத்தை பற்றி அவங்க பயப்படவே வேணாம் அப்படிங்கிற நிலமையில தான் டாடா நிறுவனங்கள் தன்னுடைய ஊழியர்களை வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, இந்த மகிழ்ச்சியான வர்த்தக முறைங்கிறது டாடா தனது முதலாவது ஆலையை தொடங்கின அந்த முயற்சியிலிருந்து தான் தொடங்குது. நம்மளில் நிறைய பேர் வந்து சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினப்போம், சொந்தமாக ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினப்போம். சொந்தமாக ஒரு தொழிலையோ நிறுவனத்தையோ உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமான அடிப்படை பாடம் என்ன அப்படின்னா டாடா முதன் முதலாக உருவாக்கின அவருடைய பருத்தி ஆலை தான். அந்த ஆலையை அவர் எப்படி உருவாக்கினார், மற்ற ஆலைகளில் இருந்து அவருடைய ஆலைங்கிறது எப்படி மாறுபட்டு இருந்தது, மற்ற வியாபாரிகளில் இருந்து டாடா அப்படிங்கிற தொழிலதிபர் எப்படி வந்து மாறுபட்டு நின்னார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்கலாம்.